இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க படிக்கும் பொழுது கடந்த 2018 ஆண்டு இறுதி பரீட்சை நடைபெற்ற புலமை பரிசில் வினாத்தாள் தொடர்பாக, இதில் நான் குறிப்பாக 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை விளக்கப்படுகிறேன். அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த வாரமாக 2019 வினாத்தாள் பார்த்தோம். அதே போல் அதுக்கு முன்னே 2020 ஆண்டு பார்க்குறோம். அதே போல் இந்த முறை நாங்கள் பார்க்கும்போது 2018 ஆண்டு வாங்கப்போ ஒவ்வொரு வினாக்களாக நாங்கள் தெளிவாக பார்ப்போம். நான் உங்கள் அசான் கோபி, பாக்கியம் தேசிய கல்லூரி ஆசிரியர், நவோதயம் கல்வியகத்திலிருந்து. தொடர்புகளுக்கு 0575513613. நீங்கள் இந்த வினா பத்திரங்களை விளங்கப்படுத்தும் போது பார்க்கும் பொழுது கட்டாயமாக 2018 ஆண்டு பரீட்சையில் நடைபெற்ற அந்த வினாத்தாள் பகுதி ஒன்றவருக்கு நீங்கள் செய்து பார்க்கும்போது இந்த வினாத்தாள் விளங்கப்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி பார்க்கறது இலகுவாக இருக்கும். சரி, வாங்க ஒவ்வொரு வினாக்களாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினா 1, 2 ஆகிய வினாக்களில் தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை ஒத்த ஒருவினை தெரிவு செய்க. அப்படின்னா முதலாவது படம் தான் முதலாவது படம். ஆகவே இந்த முதல் படத்தை போல எந்த படம் தரப்பட்டது? முதல் படத்தை போல தரப்பட்ட 3 விடை இருக்குதானே, அந்த 3 விடைகளில் 1, 2, 3 இந்த 3 விடைகளிலும் எந்த விடை வந்து பொருத்தமானதாக கண்டுபிடிக்கணும். ஆகவே முதலாவது படம் அதுக்கு ஒத்ததாக இதில் காணப்படணும். அதாவது எங்களுடைய நிமிடமுள் மடத்தியால் மூலம் அதே போல் சரியான மதிப்பிலாக தெரிவு செய்யணும். அப்படி நீங்கள் தெரிவு செய்யணும்னு சொன்னால் இதில் வரக்கூடியது 3வதாக காணப்படுகின்றது. அதாவது 3வது காணப்படுகின்றது. அடுத்தது 1வது படம் தந்திருக்காங்க. இந்த படத்துக்கு ஏதுவாக ஒரே மாதிரியான விடயத்தில் அமைந்திருக்கக்கூடிய படத்தை தெரிவு செய்யணும். அப்போ ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் நுண்ணியமாக அவதானிக்க வேண்டும். அப்போ இதில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது அவதானிப்பு திறன். ஒரு படத்தை பார்த்து அதே மாதிரி உள்ள விஷயத்தை நீங்கள் நன்றாக விளங்கி விட போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆகவே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியாக இதில் வரக்கூடிய விடையை தெரிவு செய்யணும். ஆகவே முதலாவது படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 விடைகளிலும் பொருத்தமாக அமையக்கூடிய ஒரு படம் இருக்குது 2வது படம். இதனாவது 2வது படம். ஆகவே நீங்கள் உங்களுடைய பாஸ் பேப்பர்ஸ் பயிற்சியை செய்து போட்டு நீங்கள் இந்த வினாக்களை பார்த்தீங்கன்னா மிகவும் எதிர்பார்க்கும் பலர் பார்க்க. அடுத்த வினா 3, 4 ஆகிய வினாக்களில் காட்டப்பட்டுள்ள விலங்குகளும் உபகரணங்களும் ஒரு குறித்த இயல்பிக்கேற்ற 2 கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அக்கூட்டங்களை சரியாக காட்ட முடியாது. அப்போ இந்த படங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 1, 2, 3, 4 காணப்படுது. இந்த 4 படங்களையும் 2 கூட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஆகவே நாங்கள் எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால் பார்ப்போம். முதலாவது பிரித்து பார்ப்போம். அதாவது நாங்கள் இதை வந்து தாவர உண்ணிகளாக வகைப்படுத்துகிறோம். பாருங்கள், மான் அதே போல் பசு இருக்குது. இது ரெண்டும் என்னது? தாவரங்களை விரும்பியிருக்கோம். அதே போல் எங்களுடைய சிங்கம் புலி இருக்குது. இது ரெண்டும் என்னது? மாமிசத்தை விரும்பியிருக்கும். ஆகவே அப்படி பிரித்தோம்னு சொன்னால் ஏயும் டியும் ஒரு விடையாக அமையும். அதே போல் பிஎம் சியும் ஒரு விடையாக அமையும். ஆகவே 2 கூட்டங்களாக பிடித்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை 3வதாக இருக்கும். சரி அப்படியே, ஓகே வாங்க இப்போ அடுத்த வினாவை பார்ப்போம். சரி, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், 3, 4 ஆகிய வினாக்களில் காட்டப்பட்டுள்ள விலங்குகளும் உபகரணங்களும் ஒரு குறித்த இயல்புக்கேற்ப 2 கூட்டங்களாக பிடிக்கப்படுகின்றன. அக்கூட்டங்களை சரியாக காட்ட முடியாது. அப்ப முதல் நாங்க பார்க்கப்பட்டதை போல இதுவும் எங்களை கண்களால் உணர்ந்து அதே போல பார்த்து தெளிவாக விளங்கி கொண்டு செய்ய வேண்டியது. ஆக இதுல நீங்க 3 வகையா பிரிக்கலாம். அதாவது கத்தரிக்கோள் பாருங்கிறது, 2வது பென், அடுத்தது பென்சில், அடுத்தது கத்தி, அடுத்தது வாள், அடுத்தது ஒரு பெயிண்ட் ப்ரஷ். அப்ப இதை நீங்க 3 வகையா பிரிக்கலாம். அதாவது வெட்டும் பொருட்கள் அதே போல எழுதும் கருவிகள் இந்த அடிப்படையில் பிடிச்சிங்கன்னா கத்தரிக்கோள், அதே போல் கத்தி, அதே போல் பால், இது மூணு வெற்ற பொருட்களில் வரும்போது, அதே போல் பென்சில், அதே போல் பேனை, அதே போல் எங்களுடைய இது என்ன இருக்குது எங்களுடைய ஸ்டூடிகி, இது மூணும் இதில் வரும் சொன்னால் எங்களுடைய அந்த எழுதுக்கு அந்த வரையும் இதில் வரும். சரிதான், அப்படி நீங்கள் அதை நன்றாக பார்த்து செய்து கொள்ளணும். அப்படி ஏடிஇ ஒரு விடை குறையும். அதே போல் மற்றது வந்து மற்ற இது குறையும் வருவதாக அமையக்கூடியதாக இருக்கும். சரிதானே, ஓகே.
அடுத்து பார்ப்போம். அடுத்தது ஐந்து ஆறு ஆகிய வினாக்களில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிஞ்சுக்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, ஐந்து ஆறு ஆகிய வினாக்கள்ல வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக விளக்கிற்கும் மெழுகுபடுத்திக்கும் ஒளி போன்று, அதாவது விளக்கு அதே போல மெழுகுபடுத்தி இரண்டுக்கும் ஒளி போன்று புத்தகத்துக்கும் சஞ்சிகைக்கும் எடுத்துருக்காங்க. அப்ப விளக்கு மெழுகுபடுத்தினருக்கு ஒளி தான் கிடைக்கும். அப்ப புத்தகத்தையும் சஞ்சிகையும் நாங்கள் யூஸ் பண்றதால எங்களுக்கு என்ன கிடைக்கிறது, முதலாவதாக அறிவு, அறிவு தான் கிடைக்கும் முதலாவது விடை. அப்ப நீங்க இந்த சொற்களோட தொடர்புபடுத்தி பார்க்கணும். அடுத்த வினா ஆறாவது, வாளுக்கும் சுத்தியலுக்கும் சீ ஒளிக்கும் தச்சு. வால் சுத்தியல் சீ ஒளி இவை இதெல்லாத்தையும் பயன்படுத்துறது யாரு, எங்களுடைய தச்சர். நீங்க சுற்றாடல் பாடங்களை படிச்சிருக்கோம். அதே போல அறிவாளுக்கும் மண்வெட்டிக்கும் கலப்பை. அப்ப அறிவாள் அதே போல மண்வெட்டி கலப்பு இதை யார் பயன்படுத்துறோம், எங்களுடைய விவசாயி. அவை நாங்கள் சுற்றாடலை படிக்கிற பாடம் பொதுவாக சுற்றாடலை மட்டுமே வரும் என்று இல்லை, பகுதி ஒன்றுக்கும் வரலாம். அதே போல நாங்க பார்த்த முதலாவது விலங்கு இதெல்லாம் எதுல இருக்குது, எங்களுடைய சுற்றாடல் படத்தில். அவை சுற்றாடல் படத்தை நீங்க டீப்பா கொஞ்சம் நல்லா படிச்சா மட்டும்தான் எங்களுக்கு அங்க படிக்கிற விஷயத்தை இங்க நாங்க இப்படி எப்படி பார்க்கலாம். அவை மூன்று பாடம் பகுதி ஒன்றப்படுத்து மட்டும் தமிழ் அதே போல கணிதம் சுற்றாடல் மூன்று பாடத்தினுடைய விடயங்களையும் தொகுத்து தான் உங்களுக்கு பகுதி ஒன்று கொடுப்பாங்க. அப்போ அதை நீங்கள் அதை ஒருத்தர் நன்றாக விளங்கி கொள்ளுவோம். அடுத்தது சொற்கள் உள்ள அட்டைகள் வைத்திருக்கப்பட்டிருக்கும் கோலத்தை விளங்கி கொண்டு ஏழு எட்டு ஆகிய வினாக்களுக்கு விடைத்திருக்க. சொற்கள் உள்ள அட்டைகள் வைத்திருக்கப்பட்டிருக்கும் கோலத்தை விளங்கி கொண்டு ஏழு எட்டு ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. அம்பு புத்தி திருகு குஞ்சு சுமத்து. அப்ப நீங்க இந்த சொற்களை பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, அம்பு புத்தி. அப்ப அம்புன்னு சொல்லும் பொழுது இறுதியாக வரக்கூடிய இந்த எழுத்து வந்து முதல்ல வருது. ஆகவே அம்பு புத்தி தீ முடியுது, புத்தியில முடியுது. இந்த தீங்க சொல்ல இங்க ஸ்டார்ட் ஆகும் திருகு. அதே போல குஞ்சு கூல முடியுது குஞ்சு குஞ்சு குஞ்சு. ஆகவே சூழ முடியுது இந்த இடத்துல ஆரம்பிக்கப்படுது. சூழ முடிந்தால் சுமத்து அவை சூழ முடியுது. அவ தூள முடியுது சுமத்து தூள முடியும் எழுத்து தூள முடியும் சொல் இங்கே என்ன ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆகவே இதுல ஆரம்பிக்கிற அடுத்த எழுத்து வந்து கைப்பிடினு ஆரம்பிக்கும். வெறும் அடைப்புக்கு பொருத்தமான சொல் அவை கைப்பிடிங்க ஆரம்பிக்கிறது. அதே போல தூள ஆரம்பிக்கிற சொல் ஆகவே எங்களுக்கு வரணும் துதி கை. மூணு விடை படுக்கை என்று பானா வராது, ஏன்னா தூள தான் ஆரம்பிக்கணும் ஊட வராது. ஆகவே துதிக்கு ஓகே சரி வாங்க பார்த்த பார்ப்போம். திருகு என்பதற்கு பதிலாக எடுத்த அட்டை திசு திருகு அதற்கு பதிலாக வரக்கூடிய திருகுக்கு பதிலாக நாங்க போடலாம் திக்கு. ஆரம்பத்தில் வரக்கூடிய சொல் வச்சிருக்கோம். திருகு என்பதற்கு பதிலாக வரக்கூடிய சொல் திக்கு. அடுத்தது ஒன்பதாவது வினா, பின்வரும் கவிதையை வாசித்து ஒன்பது பத்து ஆகிய வினாக்களுக்கு உடைத்திருக்காங்க. ஆகவே நீங்க கவிதையை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொன்னா எங்களுடைய பாடநூல் புத்தகம் அதே போல ஆசிரியர் வழிகாட்டி இருக்கக்கூடிய பாடல்கள் அந்த பாடல்களை கொஞ்சம் நீங்க தெளிவா படிச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா வாசித்து தெளிவா கிரகிச்சு வச்சுக்கோங்க. அந்த பாடல் வந்து ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்துட்டு அதுல வந்து சில வினாக்கள் எடுப்பாங்க. ஆகவே அதை நீங்க நல்லா வாசிச்சு அதுல எது சம்பந்தமாக உதாரணமாக ஒரு பாடலை கொடுத்துட்டு நிலவு சம்பந்தமாக கேட்கலாம் அல்லது வண்ணம் சம்பந்தமாக கேட்கலாம். அந்த பாடல் எது தொடர்பாக கூறப்படுகிற விஷயத்த நீங்க அறிஞ்சு வச்சுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதுல பாடல் கொடுத்துருக்காங்க. மனதில் உறுதி வேண்டும், உடல் வலிமை வேண்டும், சோம்பலை விளக்கிட வேண்டும், நாட்டுக்கு உழைக்க வேண்டும். இக்கவிதையில் தரும் முழுமையான செய்தி. ஆகவே இந்த கவிதை தரக்கூடிய முழுமையான செய்தியாக எதுவும் சொல்லியிருக்காங்க. அப்ப நல்லா பாடலை வாசிக்கணும், மனதில் உறுதி வேணும், உடல்ல வலிமை இருக்கணும், சோம்பலை விளக்கணும், நாட்டுக்கு உழைக்கணும். அப்ப இதுல தரப்போம் முழுமையான செய்தி எதுக்காக தரணும்னா நாட்டுக்கு பெருமதி உடையவனாக வேண்டும். சோம்பலை அகற்றில் மற்றும் அதுக்காக கடுமையாக வேலை செய்ய சொல்ல கடைசியா ஒரு விஷயம் முழுமையான ஒரு செய்தி தான் கேட்டிருக்காங்க. நாட்டுக்கு உழைக்கிறதுக்காக தான் நீங்க இந்த உழவு விஷயம் செய்யணும். மனதில் உறுதி இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும், சோம்புல நீங்க விளக்கணும். உழவு இருந்தா எங்களுடைய நாட்டுக்கு உழைக்கணும். அவங்க முழுமையான செய்தி நாட்டுக்கு உழைக்கிறதும் அதுக்கான மூணு விஷயம் அதை தரப்பட்டது. அடுத்தது இந்த கவிதையின்படி நாட்டுக்காக உழைக்கும் ஒருவரிடம் இருக்கத்தக்க இரண்டு இயல்புகள் யாவை.
அப்ப இந்த கவிதையில் படி சொல்றாங்க கேட்டால், நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒருவர்கிட்ட இருக்கத்தக்க ரெண்டு இயல்பு என்ன சொல்லி, மனதில் உறுதியும் ஏழையும் சோம்பலின்மையும், மனதை முன்னேற்றலும் உடலை வளர்த்தலும், மனதை உறுதிப்படுத்தலும் உடலை வளர்த்தலும். ஆகவே மனதில் உறுதி, அது பாட்டு சொல்லப்பட்டிருக்கு. வேலையில வந்து சோம்பலின்மை, நாங்கள் செய்யக்கூடிய வேலையில சோம்பல் இருக்கக்கூடாது என்ற விஷயத்த சொல்றாங்க. சரி பார்ப்போம் அடுத்த வேலை. பதிமூன்றாவது, மரம் இல்லையில் நீர் இல்லை. மரம் இல்லைன்னு சொன்னா நீர் இல்லை, நீர் இல்லையில் நாம் இல்லை, நீர் இல்லாட்டி நாங்க இருக்க மாட்டோம். புவி, புவியில் மரங்களை காக்கவும் கடமை இருப்பது எமது கையில். ஆகவே மரம் இல்லையே நீர் இல்லை, நீர் இல்லையே நாம் இல்லை, புவியில் மரங்கள் காக்கும் கடமை இருப்பது எமது கையில். இப்ப இது சம்பந்தமாக இந்த பாட்டுல என்ன சொல்லப்படுது, நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டும், நீர் இல்லாத போது மரங்கள் இல்லாத போகும், காட்டு வளத்தை காக்க வேண்டும். ஆகவே காட்டு வளத்தை காக்கவும், காட்டு வளத்தை நாங்கள் பாதுகாத்தால் நீரானது எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கும், அதே போல சுவாசிக்கக்கூடிய காற்று எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே காட்டு வளத்தை காக்க வேண்டும். அடுத்தது, எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதை போல என்பதன் கருத்து விளக்கக்கூடிய இது வந்து ஒரு உவமை அடியாக உவமை தொடராக காணப்படுகின்றது. ஆகவே எரியும் நெருப்புல எண்ணெய் ஊற்றலாம் என்பதன் கருத்து, நீங்க படிச்சிருக்கீங்க எரியும் நெருப்புல எண்ணெய் ஊற்றுவது போல அப்படின்னு சொல்லுங்க. ஆகவே தேவையான பொருள் உதவுதல் அது வராது, பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலையிடல் வராது, பிரச்சனை கூட்டுவதற்கு சேர்ப்பதுதல். ஆகவே ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, தன்னுடைய மேலதிகமாக அந்த விஷயத்தை பக்தி விட்டது வருவாங்க, அதை படத்தில் எரியும் நெருப்புல எண்ணெய் ஊற்றுவது போல. சரி அடுத்தது, பதிமூன்றாவது, தனது பணிகளில் மாத்திரம் ஈடுபடும் முதலில் ஏனையோருடன் பழகுவதற்கு அல்லது உலகில் நடைபெறுவனவற்றை கண்டு அறிவு பெறுவதற்கு முயல்வதில்லை. இதற்கு பொருத்தமான பழமொழி, தமது பணிகளில் மாத்திரமே ஈடுபடும் முரளி ஏனையோருடன் பழகுவதற்கு அல்லது உலகில நடைபெறுபவற்றை கண்டு அறிவு பெறுவதற்கு முயல்வதில்லையாம். இதற்கு பொருத்தமான பழமொழி, எது எப்படி போனாலும் தன் காரியம் தனக்கு, கிணட்டத்தவளை போல தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆகவே தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், தனது பணிகளில் மாத்திரமே ஈடுபடும் முரளி ஏனையுடன் பழகுவதற்கு அல்லது உலகில் நடைபெறுவற்றை கண்டு அறிவு பெறுவதற்கு முயல்வதில்லை. அப்ப என்ன, ஆரம்பத்தில் அவர் என்ன எப்படி இருந்தாரோ முன்னந்து பின்னே, அதாவது அவர் இறக்கும் வரை அவர் அதிகமாகி தான் இருப்பார். ஏன், அந்த குறிப்பிட்ட ஒரு இதுகளை மட்டும்தான் இருப்பார். அடுத்தது பதினான்காவது, இந்த கேள்வி பாருங்க, இலக்கங்களுக்கு பதிலாக குறியீடுகளை இட்டு, அந்த இலக்கங்களுக்கு பதிலாக குறியீடு போடத்தான் விட்டு 638 பின்னொரு மாதிரி எழுதப்பட்டது, 638 ஆறுக்கு பதிலாக இந்த ஸ்டார் வந்திருக்கிறதுனால, மூன்றுக்கு பதிலாக இந்த ஹேஷ் வந்திருக்குது, அதே போல எட்டுக்கு பதிலாக அது கோல் மாதிரி வந்திருக்கு. இந்த குறியீடுகளை பயன்படுத்தி அமைக்கிறதுக்கு பெரிய இலக்கத்தை கேட்டிருக்காங்க. ஆகவே இதை இலக்கத்தை பயன்படுத்தி பார்க்கும்போது எங்களுக்கு 8 என்பது வந்து பெரிய கோலாக இருக்கும். ஆகவே 8 என்பது இந்த இடத்துல எதுக்கு பெருசாக நாம் கொடுக்கலாம் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துக்கு கொடுக்கலாம். அதே போல 6 வந்து பாருங்க, 868 வரும், 63. ஆகவே 6 வந்து பாருங்க எங்களுடைய ஸ்டார் கொடுக்கலாம். அதே போல எங்களுடைய 3 வந்து ஹேஷுக்கு கொடுக்கலாம். அப்போ மாறுபட்டு எழுதியிருக்காங்க, அதுக்கு ஏற்றமே நான் ஒழுங்குபடுத்தி எழுதும் எழுதினா 863. இதில் எழுதி பார்த்தோம்னு சொன்னால் 606 இங்கே வரும், 683 அது வராது, சிறிய இலக்கம். இதை பார்த்தோம்னா 836, ஆக இதுவும் வரும். ஆகவே முதலாவது மிகவும் இலகுவாக இருக்கும். இதை நீங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம் பிரதியீடு சம்பந்தமான ஒரு விஷயம். அப்போ பிரதியீடு குறிப்போட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பிரதியீடு சம்பந்தமான சில வினாக்கள் கொடுப்பாங்க, அப்போ அது இதுக்குள்ளே வரும். சரியா, ஓகே வாங்க இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்தது, சங்கரின் தங்கை ரேவதி. அவள், சங்கரின் தங்கை யாரு, ரேவதி. அவளுக்கு 3 சகோதரர்கள். அவளுக்கு எத்தனை சகோதரர்களாம், 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உள்ளனர். சங்கருக்கு இருக்கும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் சகோதரர்களின் எண்ணிக்கையும் யாவையும் கேட்டிருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம். சங்கரின் தங்கை ரேவதி அவாள், சங்கரின் தங்கை ரேவதி அவாள், அவளுக்கு 3 சகோதரர்களும், அவளுக்கு 3 சகோதரர்களும், 2 சகோதரிகளும், 2 சகோதரிகளும். சங்கரின் தங்கை ரேவதி, சங்கரின் தங்கை ரேவதி
அவளுக்கு மூன்று சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் எனினும் சங்கருக்கு இருக்கும் அப்ப இவரை நாங்கள் சங்கரா சங்கருக்கு இருக்கும் சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரர்களின் சங்கருக்கு இருக்கும் சகோதர சகோதர எண்ணிக்கை சொன்னா சங்கர் தான் இவரை வச்சு கொள்வோம் அவை சங்கர் நாங்கள் விளையாடுவோம் சொன்னா சங்கருக்கு இருக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அப்ப சகோதரர்கள் அதாவது முறையேன்னு கேட்டிருக்காங்க சில வினாக்களுக்கு முறையே தொடராக சகோதர சங்கருக்கு இருக்கும் முதலாவது சகோதரர்கள் சங்கர் இவராக சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க சகோதரிகள் அவளையும் சேர்த்து இறைவளையும் சேர்த்து மூன்று ஆகி எத்தனை சகோதரர்கள் எத்தனை சகோதரிகள் இரண்டு சகோதரர்கள் இரு சகோதரிகள் அப்ப நீங்க அதோட நல்லா பார்க்கணும் சகோதரி என்பது இவர் அதே போல அந்த சங்கர் சங்கருக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவருக்கு இருக்கக்கூடிய சகோதரி தான் முதலாவதாக நாங்க பெரிய மனுஷனா போயிருக்கேன் அதே அரசா ரேவதி போட்டிருக்கோம் ரேவதி தான் அவருடைய அண்ணா அப்படின்னு சொல்லிதான் வருது சங்கரின் தங்கை ரேவதியாவாள் ஓகே அவளுக்கு மூன்று சகோதரர்களும் இந்த பக்கம் மூணு இருக்காங்க இரண்டு சகோதரிகளும் உள்ளனர் ரெண்டு சகோதரிகளும் உள்ளனர் அவர்களுக்கு இருப்ப சங்கருக்கு இருக்கும் அப்ப சங்கருக்கு இருக்கிற எத்தனை சகோதரன் எத்தனை சகோதரன் ஓகே இப்ப சங்கரை சேர்க்கக்கூடாதா அவருடா அடுத்தது ஒரு வட்டம் அதே போல இப்படி ஒரு சதுரம் செவ்வக அடிப்படையில கொடுத்திருக்காங்க குறியீட்டை கடகம் இப்ப கடகம்னு கொடுத்துருக்காங்க கடகத்துக்கு நீங்க பார்க்கணும் காக்காங்கிற எழுத்துக்கள் ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி ஆகவே நான் கொடுக்குறோம் எங்களுடைய செவ்வக மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு காணலாம் இதுக்கு நாங்கள் பொருத்தமான பொருத்தமான என்னும் சொல் எழுதப்பட்டிருந்தது அதை கேட்ப இதற்கு வரக்கூடிய குறியீட்டினால் காட்டப்படும் சொல் இதற்கு வரக்கூடியது கடம் கேங்கிறது எத்தனை ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வராது காணால வரக்கூடிய சொல் கடம் இருக்கு கீழோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் சரி வாங்க பார்த்துக்கிறீ பார்ப்போம் ஓர் எரியும் மெழுகுபடுத்தியின் உயரம் அதை கொளுத்தப்பட்ட கணத்திலிருந்து படுத்த நேரத்துடன் மாறும் விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது இதற்கேற்ப மெழுகுபடுத்தி மேலும் எவ்வளவு நேரத்துக்கு எரியும் என ஊகிக்கலாம் ஊகிக்கலாம்னு நாங்கள் எவ்வளவு தூரம் எரியுங்கிறது பார்க்கலாம் முதலாவது பங்கு எரியும் படம் எடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஐந்து நிமிடத்துக்கு பிறகு எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்குது முதல் அந்த பாக்ஸ் மாதிரி பிரித்து பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு அப்படி போயிட்டு இருக்குது அடுத்தது அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அதில் குறைஞ்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து எத்தனை ஆறு இருக்குது அடுத்து பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மூணு இருக்குது இருபது நிமிஷத்துக்கு ரெண்டு இருக்குன்னா பிறகு குறைஞ்ச எத்தனையா இருக்குது இல்லை எவ்வளோ தூரம் எரியும் பார்த்தோம்னா பத்து நிமிஷத்துக்கு எரியும் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு குறைஞ்சிருக்கும் அடுத்தது பதினெட்டாவது முந்தநாள் புதன்கிழமை மோகனின் பிறந்த தினம் நாலாயன்றைக்கு வருகின்றது மோகனின் பிறந்த தினம் வரும் நாள் பாருங்க இதுதான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி ஞாயிறு சொல்லுவோம் முந்தநாள் புதன்கிழமை ஓகே இதுதான் முந்தநாள் புதன்கிழமை மோகனின் பிறந்த தினம் நாலாண்டுக்கு வருவான் மோகனின் பிறந்த தினம் நாலாண்டுக்கு வருவான் எனில் மோகனின் பிறந்த தினம் வரும் நாளை கண்டு ஆகவே இதை நீங்க நாங்க நாட்கள் எழுதுவோம் இதுதான் முந்தா நாள் இது நேற்று இன்றையில இருந்து பார்த்தோம்னா இன்று நேற்று முந்தாள் அதாவது நேற்றைய முந்தனால் நாளை நாலாயிரம் அதாவது நாளை மறுநாள் அப்ப இதுல சொல்லியிருக்காங்க மோகனை பிறந்த தினம் வரும் நாள் எது மேல சொல்லியிருக்காங்க மோகனை பிறந்த தினம் நாலாயிரத்து அப்ப இன்றைக்கு இன்றைக்கு எனக்கு வெள்ளி நாளை நாளை மறுநாள் ஆகவே நாலாம் தேதி தான் நடந்தது அவனுடைய பிறந்த நாள் அவ நாளை மறுநாள் ஞாயிற்று அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து நீங்க குறிப்பாக எழுதி மிகவும் சரியா அடுத்த வினா பின்வரும் வரிபடத்துக்கேற்ப இரு வெற்றிடங்களுக்கு பொருத்தமான இரு உருக்களும் இடம்பெறும் விடையை தெரிவித்து இருக்க சரி வாங்க பார்ப்போம் முதலாவது எஃப் வந்து பாருங்க தலையில மாத்தி எழுதிருப்பாங்க இன்னும் பி வந்து எப்படி எழுதுவாங்க ஆப்போசிட்டா மாத்தி எழுதிருப்பாங்க ஓகே அதே போல இ இப்படி எழுதிருப்பாங்க அப்ப சி வந்து எப்படி இருப்பாங்க அதே போல மாறி இருப்பாங்க செய்யும் மாறு ஆக இது வரக்கூடியது பொருத்தமா நீங்க வரைஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா முதலாவது ஆகவே முதலாவது சாரி இப்ப இருபதாவது பாகம் உருவில் ஒவ்வொரு பக்கமும் நிறமை பூசப்பட்டுள்ள ஒரு திண்ம மரக்குட்டி தரப்பட்டுள்ளது அப்ப திண்ம மரக்குட்டி சம்பந்தமாக கடந்த காலத்துல பெரும்பாலும் ஒரு
உடைக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடியதோ அல்லது முழுமையா இருக்கக்கூடியதோ ஒரு வரக்குச்சியை வச்சு கேட்கிறாங்க. அதனை முறிந்த கோடுகள் வழியே வெட்டி பல சிறிய மரக்குற்றிகள் பெறப்பட்டன. அதனை கொண்டு 20-21 நகர்களுக்கு விளைத்தருக. முறிந்த கோடுகள் வழியே வெட்டும் போது எத்தனை சிறிய மரக்குற்றிகள் கிடைக்கும்? ஆகவே 20-21 நகர்களுக்கு பார்க்கணும். அந்த அடிப்படையில் நிலவரம் உண்டா? இதான் அந்த முறிந்த கோடுகள். இந்த முறிந்த கோடுகள் வழியே சின்ன சின்ன நாங்கள் வெட்டும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய சதுரமுக குச்சிகள் கேட்டுக்காங்க. இதை நாங்கள் எப்படி இலகுவாக கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். முதலாவது இதை நீங்கள் செய்யணும்னு சொன்னீங்க, இதுவும் திண்ம வடிவம். நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது திண்ம வடிவத்தில் வந்து நீளம் அகலம் உயரம், அதாவது முப்பரிமாணங்களாக காணப்படும். நீளம் அகலம் உயரத்துக்கு பார்க்கணும். அதே 20 பரிமாணங்களாக காட்டால் நீளம் அகலம் காணப்படும். இது வந்து 3 பரிமாண தோற்றத்தில் காணப்படுகிறது. அதாவது நீளம் அகலம் திண்ம வடிவம், நீளம் அகலம் உயரம். அப்போ திண்ம வடிவத்தை நான் குறிக்கலாம். நீளம் அகலம் உயரம் நீளப்பகுதி பாடம்னு சொன்னால் 1, 2, 3, 4 இருக்குது. இந்த இடத்துல 4 சிறிய சதுர குச்சிகள். அது அகலப்பக்கம் பார்த்தோம்னா 1, 2, 3 உயர பக்கம் பார்த்தோம்னா 1, 2, 3. எப்படி இலகுவாக நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அந்த ஐடியா சொல்ல பாருங்க. அதாவது நீளப்பக்கம் 1, 2, 3, 4 பக்கம் சிறிய சிறிய சதுரங்கள் இருக்குது. அதாவது எண்ணிக்கை 1, 2, 3, 4. அகலப்பக்கம் பார்த்து முடிச்சோன்னா இந்த இடத்துல 1, 2, 3 இருக்குது, 3. அதே போல உயரம் பக்கம் பார்த்தோம்னா 1, 2, 3 போடுவோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இதனுடைய முழு எண்ணிக்கை, இதில் எத்தனை சிறிய சதுர குச்சிகள் காணப்படுது நாங்கள் பார்ப்போம். முதலாவது நீளம் தர அகலம் தர உயரம். அதாவது நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் வந்து 4, அகலம் வந்து 3, தர உயரம் வந்து 3. நீளம் தர 3, 12, 13, 36. ஆகவே நாங்கள் இலகுவாக வெட்டி எடுக்கிறதுக்கு செய்யலாம். நீளம் தர அகலம் தர உயரம் தர போட்டு நீங்கள் பெருக்கிறதுக்கு விட நேரடியாக இருக்கு பாருங்க, 36. அப்போ இப்படியான வினாக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்படி செய்யலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முழுமை அது விளங்கி கொள்ளாமல் 1, 2, 3, 4, 5 அது பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகள் நீளம் அகலம் உயரம் அதாவது திண்ம வடிவத்தில் வந்து சிறிய சதுர முகிகளாக வெட்டி எடுத்தால் மட்டும் கேட்டால் நீளம் எத்தனை, அகலம் எத்தனை, உயரம் எத்தனை பார்த்து நீங்கள் முழுமையை பறிக்க போட்டீங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இதில் சில நிறைய கேள்விகள் எடுக்கலாம். அதாவது மைப்பூசப்பட்டு பிறகு எடுக்கக்கூடிய 3 பக்கம் மாத்திரம் மைப்பூசப்பட்டது, அதாவது 2 பக்கம் மாத்திரம் மைப்பூசப்பட்டு வெட்டி எடுக்கக்கூடியது, இந்த மாதிரியான கருத்தை நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்லுவோம். சரியா? இது முழுமையாக கடந்த கால வினா விடைகள் சம்பந்தமாக மீட்டல் செய்யறதுனால உங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தா. அப்போ இந்த மாதிரி வினாக்கள், அதாவது எந்த ஒரு ஆசிரியர்களுமே உங்களுக்கு வினாக்கள் பயிற்சிகள் எடுக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அப்படியான வினாக்கள் எடுத்து மீண்டும் மீண்டும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணுங்க, அவங்களும் நன்றாக ஃப்ரீயாக இருக்கும் படிச்சு கொடுங்க. சரியா? ஓகே, நன்றி மாணவர்களே. உங்களுக்கு இந்த பகுதியில் இதனுடைய 20 வினாக்கள் மட்டுமே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி நான் மீண்டும் உங்களுக்கு வழங்கப்பட்டுவேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பயிற்சியை பார்த்து பார்த்து மீண்டும் விளக்கம் என்ன தெளிவாக பார்த்துக்கொண்டு. அது மாத்திரம் இல்லாமல் ஆன்லைன் ஊடாக, அதாவது ஜூமின் ஊடாக என்னுடைய வகுப்புகள் உடமை பெற்ற மாணவர்கள் நடைபெறுது. அந்த மாணவர்கள் இணைய வேணும்னு சொன்னால் நீங்கள் 0500-5353 6100 என்ற நன்றி மாணவர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக இன்னும் நிறைய வினாக்களை வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வழங்க விரும்புவேன். ஸோ நீங்கள் எங்களுடைய ஆன்லைன் ஊடாகவும் இணையம்னா 0500-5353-6100 நீங்கள் உங்களுடைய பாடசாலையை பெற போட்டீங்கன்னா நான் ஆன்லைன் ஊடாக உங்களுக்கு நடத்துவதற்கான விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அது மாத்திரம் இல்லாமல் தரம் 1, 2, 3, 4 ஆகிய மாணவர்களுக்கு வகுப்பு நடைபெறுகிறது. குறிப்பாகவும் விசேடமாகவும் தரம் 5 மாணவர்களுக்கு உலகை பரிசில் வினாக்கள் ஆன்லைன் ஊடாகவும் விளங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதில் இணைந்து கொண்டு நீங்கள் பயணித்துக் கொள்ளலாம்.